பசுமன் முத்துராமலிங்க தேவரின் தங்க கவசத்தை பெறும் நிகழ்ச்சியில் ஓ பன்னீர்செல்வம் பங்கேற்கிறார். விவரங்களை பெறலாம். மதுரை தலைமை செய்தியாளர் ஸ்டாலின் இணைகிறார். ஸ்டாலின், விவரங்கள் என்ன? இந்த நிகழ்ச்சியில வேற யாரு முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? கண்டிப்பா அஸ்லி, அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் பசுமன் கிராமத்தில் இருக்கக்கூடிய பசுமன் முத்துராமலிங்க தேவரனுடைய குரு பூஜை விழா வரும் 28ஆம் தேதி துவங்கவிருக்கிறது. அக்டோபர் 30ஆம் தேதி வரை நடைபெற இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கடந்த 2014ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் அன்றைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் 13 கிலோ எடை கொண்ட ஒரு தேவருக்கான தங்க கவசத்தை வழங்கினார்கள். ஒவ்வொரு ஆண்டும் அதிமுகவினுடைய பொருளாளர் என்கிற முறையில் ஓ பன்னீர்செல்வம் சம்பந்தப்பட்ட அந்த தங்க கவசத்தை மதுரை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய பேங்க் ஆப் இந்தியாவினுடைய கிளையில் வந்து பெற்றுக்கொள்வார். அதை நினைவிடத்தினுடைய பொறுப்பாளரான காந்தி மினால் என்பவரிடம் அவற்றை ஒப்படைக்கக்கூடிய நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும். இன்றைய நிகழ்வு அதே போல தற்போது சற்று நேரத்துக்கு முன்பாக சம்பந்தப்பட்ட அந்த கிளையில் நடந்திருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் உதயகுமார், செல்லூர்ராஜ், அதே போல சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா உள்ளிட்டோர் வருகை தந்து அதிமுக சார்பில் கையெழுத்திட்டு அந்த சம்பந்தப்பட்ட வங்கியில் இருந்து அந்த தங்க கவசத்தை பெற்றுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் அந்த பெற்ற கவசத்தை திருமதி காந்தி மினாலிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. போலீஸ் அதாவது துப்பாக்கி ஏந்திய அந்த போலீஸ் பாதுகாப்புடன் சம்பந்தப்பட்ட அந்த தங்க கவசமானது மதுரையில் இருந்து ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு எடுத்துச் செல்லப்படும். அங்கு மாவட்ட ஆட்சியர் மூலமாக அரசு முறைப்படி பெறப்பட்டு பாதுகாப்போடு வைக்கப்பட்டு விழா தொடங்கும் முதல் நாள் அன்று சம்பந்தப்பட்ட அந்த தங்க கவசம் தேவருக்கு அணிவிக்கப்படும். பசும்பன் முத்துராமலிங்க தேவரின் தங்க கவசத்தை பெறும் நிகழ்ச்சியில் ஓ பன்னீர்செல்வம் பங்கேற்கிறார். அது தொடர்பான விவரங்களை மதுரை தலைமை செய்தியாளர் ஸ்டாலின் தரக்கட்டும். திருச்சியில் உள்ள